அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பை அனைவரிடமும் பகிர்வோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன், மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குளோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும். துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோமே என்று நம்ம எல்லாம் எட்டு நடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டு நடை பயிற்சி நாசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோட முடிச்சுட்டு எட்டன் நடப்பவர்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டன் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்கா நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்கா நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம் வாருங்கள். நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய வெள்ளிக்கிழமை விடியலும், அதாவது 26/5/2023 வைகாசி 12 நாள் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக நம்மளுடைய பயிற்சிகளுக்கெல்லாம் முன்பாக நம்மளுடைய தாய் தந்தையர்களை, நம்மளுடைய குருமார்களை, நம்மளுடைய பிரபஞ்சத்தை, இயற்கையை, இறைவனை, இஷ்ட தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி நமது பயணம் வெற்றி பெறுவதற்கு அவர்களிடம் ஆசி வாங்கி நமது பயணத்தை தொடங்க வேண்டும், பயிற்சிகளை தொடங்க வேண்டும். இந்த பயிற்சி எனக்கு வெற்றி பயிற்சியாக நிறைவு செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை நான் நித்தம் முயற்சி செய்து நான் தினப்பயிற்சியாக அதை செய்து விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் அவர்களிடம் ஆசிகளை வாங்கி கொண்டு தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். 9 மூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முதல் பயிற்சியை, அதாவது 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அந்த அற்புதமான பயிற்சிகளை, அந்த எண்ணிக்கையில் வலதுபுறம் இடதுபுறம் சுழற்றி நாம் நமது மூட்டுகளை அசைத்து கவனத்தோடு அதை வந்து ஏதோ செய்தோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த எண்ணிக்கையின்படி அந்த நேரத்தின்படி நாம் ஒவ்வொரு மூட்டுகளையும் அசைக்க வேண்டும். இந்த கழுத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த கழுத்தில் அவசரம் கூடாது. அதை நிறுத்தி நிதானமாக அழகாக கண்களை மூடி நாம் செய்தோமானால் அது ஒரு ரொட்டேஷன் ஆவது, ஒரு ரவுண்ட் அடிப்பது போன்று, ஒரு வட்டமாக நமது கழுத்து சுற்றுவது போன்று நமக்கு ஒரு கற்பனையில் இமேஜினேஷனில் தெரியும். ஸோ அவ்வாறாக நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும். அதை விடுத்து நம்மளுடைய மணிக்கட்டை சுழற்றுவது போல விரைவாக சுழற்றிவிடக்கூடாது. கழுத்து அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த நரம்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பவரான நரம்புகள். ஸோ அதை தவறாக நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ நிதானமாக அழகாக ரொட்டேட் பண்ணுங்கள். அது அழகாக ரொட்டேட் ஆகும். அதே போல்
இடமிருந்து வளமாகும், வளமிருந்து இடமாகும், அதை சுழற்ற வேண்டும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடிகார முள் சுற்றுவது போல் கடிகார முள்ளுக்கு எதிர் சுற்று சுற்றுவது போல் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கழுத்தில் ரொம்ப கவனமாக செய்யணும். இது 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் செய்து முடிப்போம். அதன் பிறகு 27 தோப்புக்கரணங்கள். இந்த தோப்புக்கரணங்களை பற்றி நேற்று கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருந்தேன். ஸோ புதிதாக வந்தவர்கள் நேற்றைய ஆடியோவை கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்புக்கரணங்களை முடிச்சுட்டு நம்ம 8 நடை பயிற்சி இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த 8 நடை பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பல நாட்கள் பல விதமாக சொல்லி கொடுத்து கொண்டே தான் இருப்போம். ஸோ கூடுமானவரை புதிதாக வந்தவர்கள் வந்து இந்த 42 நிமிடம் உங்களை மாற்றும் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு நாள் பேசியிருப்போம். அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். ஸோ 8 நடை பயிற்சியை இப்போ நம்ம செய்கிறோம். 8 நடை பயிற்சியை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் நினைவூட்டலில் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிறது எல்லா விரல்களையும் மடக்கி குத்துவதற்கு ஏதுவாக நாம் செய்வோம் அல்லவா, அதுபோல் மடக்கி பார்க்கணும். அப்படி மடக்கி பார்க்கும்போது இயல்பாக இருக்கும். இப்போ ஏன்னா இப்போ நம்ம நடை நடந்து ஒரு 4 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது, ஒன்றும் இதுவரைக்கும் ஆகிருக்காது. அதே நேரத்தில் 21 நிமிடங்கள் கழித்து இதே போல் மடக்கி பாருங்கள்னு சொல்லுவோம். அப்போது ஒரு இறுக்கம் தென்படும். ஸோ அது எதற்கு இதை செய்து பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, நாம் நம்மளுடைய நடையில் கிடைக்கக்கூடிய பலன்களை கை மேலே பார்ப்பது இதுதான். என்ன அதை மடைக்கும் போது இப்போது இயல்பாக இருக்குது, அப்போ இறுக்கமாக இருக்குது, அதில் என்ன பலன் கிடைத்து விட போகிறது அப்படின்னு கேட்கலாம். இப்போ விரலின் நகங்களின் வண்ணங்களை பாருங்கள்னு நான் சொல்லுவேன். ஸோ வண்ணத்தை பார்த்தீங்கன்னா அது இயல்பாக இருக்கும், இயல்பான வண்ணம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வண்ணத்தில் இருக்கும். சிலருக்கு வெள்ளையாக இருக்கும், சிலருக்கு இளம் சிவப்பாக இருக்கும், சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். 21 நிமிடங்கள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் கூடுதலாக சிவப்பு வண்ணம் கூடியிருக்கும். இப்போ வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு இளம் சிவப்பு கூடியிருக்கும், இளம் சிவப்பாக இருந்தவங்களுக்கு சிவப்பு நிறத்தில் மாறியிருக்கும். எப்படி இது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இவை நாம் 8 நடை நடப்பதனால் நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக உடல் முழுவதும் பாய்வதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. அந்த விளைவை நம்ம என்ன செய்கிறோம், இயல்பாக நடக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மளுடைய கைகளை மடக்கும்போது அந்த இடத்துல ஒரு தடை நம்ம ஏற்படுத்துகிறோம். வந்த இரத்தம் திரும்ப செல்ல விடாமல் நாம் தடைப்படுத்துகிறோம். அப்படி தடைப்படுத்துவதனால் நம்மளுடைய விரலில் அந்த விரல் முழுவதும் அந்த இரத்தம் பாய்ந்து கொண்டிருந்ததை தடை செய்வதால் அந்த இடத்துல நமக்கு ஒரு விரைப்பு தன்மையாக கைகளை மடக்க முடியாத அளவிற்கு அங்கே இரத்தம் பாய்ந்ததனால் நமக்கு கைகளை மடக்கும் பொழுது ஒரு இறுக்கம் தென்படும். இதுதான் கை மேலே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள். இரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். விரலின் நகங்களின் வண்ணங்கள் எப்படி, அதே தான். கையில் எப்படி இறுக்கம் தென்பட்டுச்சோ அது உணர்வால் பார்ப்பது. ஆனால் நம்மளுடைய விரலின் நகங்களை நம்ம பார்வையால் பார்க்கலாம். பார்க்கும்போது இயல்பாக இப்போ இருக்கிறதும் அப்போ சிவப்பு நிறத்தில் மாறுறதும் அப்போ இரத்த ஓட்டம் ரொம்ப சீராக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்ப்பது அந்த விரல் நகங்களின் வண்ணங்களை பார்ப்பது. தொடர்ந்து சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாச சோதித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை புரிந்தவர்கள் ஓகே எனக்கு எப்போதும் தெரியும் அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருப்போம். இருப்பினும் அது தவறுன்னு தான் நான் நினப்பேன். ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் அது இடதுபுறம் வருதா வலதுபுறம் வருகிறதா அப்படிங்கிறத. ஒரு சிலருக்கு சிலர் என்கிட்ட வந்து சந்தேகமே கேட்குறாங்க, இல்லை நீங்கள் சோதித்து பார்க்க சொல்லும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட நடை நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல நடை நடக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு 2 நாசிலும் சுவாசம் வருகிறதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் என்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்படின்னா நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய மனம் புத்தி உடல் நீங்கள் 8 நடை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு தோணும் பொழுதே, அதாவது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்தவர்களாக இருந்து நீங்கள் விடாமல் விடுப்பே எடுக்காமல் விடாமல் பயிற்சி எடுப்பவர்களாக அதை உள்ளார்ந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நாசியில் 2வது நாசியிலும் சுவாசம் வெகு விரைவாகவே வந்துவிடும். அப்படி வரக்கூடிய உங்களுக்கு பிரபஞ்சம் கைவசப்படும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஸோ உங்கள் உள்ளம் வந்து ஒரு பெரும் கோவில் மாதிரி ஆகிவிட்டது. உங்களுடைய உடல் வந்து அந்த உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதில் ஒன்றும் தவறொன்றும் இல்லை, இதை செய்வதற்காகத்தான் நம்ம இவ்வளோ மெனக்கெடுறோம். ஸோ இதை நீங்கள் நித்தம் நித்தம் தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த இரண்டு நாசிலும் சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் நாம் கேட்பது எல்லாம் நாம் நினைப்பது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற போது அதை சுயநலமாக உங்களுக்குள் சுருக்கி கொள்ளாமல் அதை இன்னும் பொதுநலமாக அதிலும் உங்களை இணைத்து கொண்டு நீங்கள் இன்னும் இன்னும் எண்ணுங்கள், இன்னும் அத்தனையும் அதுவும் இங்கே ஒற்றுமையாக ஒரே அமைப்பாக நாம் எல்லோரும் அதை இணைந்து செயல்படுத்தும் பொழுது அங்கே அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு வலிமை அப்படிங்கிறத எல்லா மதங்களுமே கூறுகிறது. எல்லா மதங்களிலும் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒரு திருவிழாக்கள் நடக்கும், மொத்தமாக தொழுகையாகட்டும் அல்லது ஆலய வழிபாடுகளாகட்டும் அல்லது கோவில் தரிசனங்களாகட்டும்னு எல்லா பூஜைகளும் எல்லா புனஸ்காரங்களும் மக்களை ஒற்றுமைப்படுத்தி ஒரே நேரத்தில் மக்களை வேண்ட செய்யுதல் அப்படிங்கிறது தான் அந்த கூட்டு பிரார்த்தனையுடைய முக்கியமான செய்தியே அதுதான். ஸோ நாம் அதை இங்கே அழகாக நித்தம் நித்தம் அதைத்தான் நான் வந்து ஒற்றை சிந்தனையாளர்கள் அப்படின்னு ஒரே திசையை நோக்கி அப்படின்னா ஏதோ நம்ம வந்து வடக்கு திசையை நோக்கி போகிறோம், ஏதோ நம்ம வந்து மேற்கு திசையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற பொருள் அல்ல. நாம் எல்லோரும் ஒரு நல்ல நிலையை நோக்கி, எல்லோரும் ஒற்றுமையாக, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நன்றி உணர்வு இருக்கணும், எல்லாருக்கும் வந்து வாழ்த்தும் குணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரிய சிந்தனையோடு எல்லாரும் பழமரக் கண்டுகளை நட வேண்டும், எல்லோரும் குழந்தைகளை படிக்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும், எல்லோரும் ஏழை குழந்தைகளை ஆதரவற்ற குழந்தைகளை பெற்றோரற்ற குழந்தைகளை நாம் வந்து படிக்க வைக்கணும், அவங்கள ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பயணிக்கிறோம். அதோட கூடுதலாக எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும்னு நாம் எல்லோரும் ஒரே திசையை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ நிச்சயமாக அந்த ஒற்றை சிந்தனை, அந்த நேர்முறை சிந்தனை நிச்சயமாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அதில் பலன் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பலன் அடைந்தவர்கள் பட்டியலில் அவர்கள் வாழ்த்து கூறும் பொழுதெல்லாம் நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல், அதாவது நிறைய பேருக்கு நீங்களே உதவி செஞ்சுருக்கீங்க, கண்ணுக்கே உங்களுக்கு தெரியாது, யாருனே தெரியாது, அவங்களுக்கும் உங்களை யாருனே தெரியாது, ஆனால் இடையில் நாங்கள் பாலங்களாக இருந்து உங்களுடைய பெயர்களை நாங்கள் உச்சரிக்கும் போது அவர்களிடத்தில் அவர்கள் உங்களை வாழ்வாங்கு வாழச் சொல்லி மனதார மானசீகமாக வேண்டும் பொழுது அது இன்னும் இன்னும் உங்களை புகழடைய செய்யும். நான் ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். நீங்கள் டைகர் குழுமத்தில் பயணிப்பதற்கு முன்பாக, நீங்கள் டைகர் குழுமத்தில் பயணித்ததற்கு பின்பாக அப்படின்னு நீங்கள் ரெண்டாகவே உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முன்பாக இருந்த ஒரு நபர் இப்பொழுது எப்படி இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அதை நீங்களே கூட நிச்சயமாக நிறைய பேர் ஃபீட்பேக் அப்படிங்கிற பேரில் ஆடியோபாவும் தந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்து கேம்ப்லையும் சொல்லியிருக்கீங்க. இருப்பினும் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். அதுதான் இந்த டைகர் குழுமம். இந்த டைகர் குழுமம் சொல்லிக் கொடுப்பது எட்டு நடை பயிற்சி தானே அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்ல கேட்டே போயிருப்பாங்க. ஆனால் எட்டு நடை பயிற்சி மட்டுமல்ல, அந்த எட்டு நடை பயிற்சியை ஒரு நேர்த்தியாக ஒரு சரியான பாதையில் நம்மளுடைய சிந்தனையில் கூட நல்லவைகளை மட்டுமே, நாம் கேட்கக்கூடிய கதைகளில் கூட நல்ல கருத்துக்களை மட்டுமே, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்திகளில் கூட நல்ல விஷயங்களை மட்டுமேன்னு நம்மளுடைய உள்ளத்தை நம்மளுடைய மனதை நாம் தெளிவுபடுத்த அந்த மனம் இந்த பிரபஞ்சத்தை விட பெரிதாக விரிவடைகிறது. இந்த பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்துகிறது. நீங்கள் உள்நுழையும் பொழுது இருந்த நபராக இப்பொழுது இருக்க மாட்டீர்கள். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அது இந்த எட்டு நடை பயிற்சியிலையும் இந்த குழுமத்திலையும் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால ஸோ நாம் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம். எட்டு நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம்? நாம் இந்த காரியங்களுக்காக, இந்த காரணங்களுக்காக, என்னுடைய சமுதாயத்திற்காக, என்னுடைய சந்ததிக்காக நான் இந்த விஷயத்தை செய்கிறேன். நான் நித்தம் நித்தம் தூக்கத்தை துச்சமென தூக்கி எறிந்து நான் எட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது நான் அங்கே ஆக்கப்பூர்வமானவனாக, ஆரோக்கியமானவனாக, ஒரு ஆனந்தம் நிறைந்தவனாக மாறுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உண்மையாக பதிவு செய்தீர்கள் என்றால் நாளை
நீங்கள் அலாரமே வைக்க தேவையில்லை. உங்களுடைய உடல் உங்களை எழுப்பிவிடும், உங்களுடைய உள்ளம் உங்களை எழுப்பிவிடும், நீங்கள் உற்சாகத்தோடு பயணிப்பீர்கள். ஸோ நீங்கள் இதை மனசார மானசீகமாக ஏற்றுக்கொள்ளணும், அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமில்லை. நீங்கள் எப்படி மாறியிருக்கிறீர்கள், முன்ன இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதும், ஒருவேளை எட்டு நடையை இடையில் விட்டுவிட்டு மீண்டும் இன்றைக்கி எடுத்தவர்கள் கூட அந்த நிலையை கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் எட்டு நடைக்கு முன்பாக எப்படி இருந்தேன், எட்டு நடை எடுக்கும் பொழுது எப்படி இருந்தேன், எட்டு நடையை விடும் பொழுது என்னவானேன், மீண்டும் எட்டு நடை எடுக்கும்போது நான் எப்படி புதுப்பொழிவோடு புதுமையாக நான் மாறுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெளிவாக உங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னா இடைவெளியில் இன்றைக்கி டைப்படிக்க வேண்டியதே அதுவாகத்தான் கொடுக்க போகிறேன். என் மனதில் அதுதான் இப்போ தோன்றுகிறது. எட்டு நடை நடந்தது பிறகு, அதாவது டைகர் குழுமத்தில் இணைந்த பிறகு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டதா ஏற்படலையா, நான் நன்றாக இருக்கிறேனா இல்லையா, நான் ஆரோக்கியமானவனாக இருக்கிறேனா ஆனந்தமானவனாக இருக்கிறேனாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ண போகிறோம். கமெண்ட் பண்ணுவதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. ஒன்றும் அவசரம் இல்லை, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இவ்வாறாக நான் எதற்காக எட்டு நடை நடக்கிறேன் என்கிற ஒரு கேள்வியை மனதில் கேட்டுட்டு அந்த கேள்விக்கான விடையாக இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து நாம் வந்து அஃபர்மேஷன் மற்றும் விஷுவலைசேஷன் செய்வோம். ஸோ அந்த அஃபர்மேஷன் விஷுவலைசேஷனையும் நித்தம் செய்து விட வேண்டும். தயவுசெய்து சகோதர சகோதரிகளை இந்த இடத்துல நான் குறிப்பிட வேண்டியது, எட்டு நடை பயிற்சியை மட்டும் செய்வதற்காக நாம் இந்த குழுமத்தில் இந்த குழுவில் இணையவில்லை. நாம் அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி எல்லா இடத்திலும் எப்படி கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னா, எதையாவது ஒன்றை ஈர்க்க வேண்டும், வெளியிலிருந்து எதையாவது ஒன்றை பெற வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு விதி அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம், அதாவது மணி அஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஆனால் அதற்கு முன்பாக நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸை, ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புத சக்திகள் தான் அந்த நம்மளுடைய உள்ளுறுப்புகள், அந்த உள்ளுறுப்புகளுக்கு நன்றி கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது இன்னும் உங்களை வந்து பலப்படுத்தும். நீங்கள் என்ன பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தாலும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு கல்லீரலில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் நித்தம் அங்கே கல்லீரலுக்கு நன்றி சொல்லுங்கள். நித்தம் அந்த கல்லீரலை மணக்கண்ணால் பாருங்கள். நித்தம் அந்த கல்லீரலை மானசீகமாக நட்பு கொள்ளுங்கள். கூடுதலாக 1 மாதம் 2 மாதங்கள் கழித்து உங்களுடைய கல்லீரல் இன்னும் உழைத்து உங்களை உற்சாகமூட்டி அது இம்ப்ரூவ் ஆகியிருக்கும், முன்னேறி இருக்கும். நீங்கள் மருத்துவரிடம் காண்பிக்கும் பொழுது அவர்கள் இன்னும் ஆச்சரியப்படுவார்கள். அதுதான் நம்ம அஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று செய்கிறது. இந்த அஃபர்மேஷனை, உள்ளுறுப்புகளை நாம் பார்க்காமல் பாதுகாக்காமல் அவர்களுக்கு நாம் நன்றி கூறாமல் நாம் பயணிப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் இத்தனை நாள் நாம் செய்த குற்றம். ஆனால் இது தெரிந்த பிறகு நாம் செய்யாமல் விடுவது அப்படிங்கிறது பெரிய தவறாக ஆயிரும். ஸோ அதை நித்தம் செய்யுங்கள். தொடர்ந்து அஃபர்மேஷனை தொடர்ந்து விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்வோம். இந்த விசுவலைசேஷனுங்கிறது மனப்பட காட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மனப்பட காட்சியை நித்தம் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம என்னவாக போகிறோம், எதை கேட்கப் போகிறோம், எதை பெறப்போகிறோம், எது நமக்கு கிடைத்து விட்டது, அதுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த 5 பயிற்சிகளையும் தொடர்ந்து சரியாக செய்பவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே எண்ணியதெல்லாம் நடக்கிறது. ஸோ அதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணும். இதில் வேறு எந்த சூட்சமும் இல்லை, இப்படி செஞ்சா அப்படி செஞ்சால் இல்லை. நான் கற்றுக்கொண்ட அத்தனையுமே எனக்கு தோன்றும் நாட்களில், இதை இன்று இப்போது இந்த அதாவது இந்த விஷயங்களெல்லாம் இன்று நான் பேசணும் அப்படின்னா ஒரு குறிப்பு தான், இன்றைக்கி இதை பற்றி விளக்கணும் இதை பற்றி விளக்கணும்னு எழுதியிருப்பேன். ஆனால் என்ன வார்த்தைகள் வந்து விழுகிறது அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் கையில் தான் இருக்கிறது. ஆகையால் நித்தம் ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டே தான் பயணிக்கிறோம். ஸோ கற்றுக்கொண்டதை நானும் உங்களுக்கு வந்து வழங்கி கொண்டே தான் இருக்கிறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டதை உங்களோடு வைத்துக்கொள்ளாமல் அதை இன்னும் நிறைய பேருக்கு அனுப்பி வையுங்கள், பரப்பி வையுங்கள், அவர்களும் பலனடையட்டும். உங்கள் பேச்சை கேட்கலையா, ஒன்றும் தவறுன்றும் இல்லை. மீண்டும் 1 நாள் முயற்சித்துக் கொள்ளலாம். ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயம் நம்மோடு போய்விடக்கூடாது அப்படிங்கிறத, ஏன்னா நம்ம நிறைய கடந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய மூத்தவர்கள், நான் சொல்லக்கூடிய சித்தர்கள், அவங்கெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் சென்றடையணும்னு கொடுத்தாங்க. ஆனால் அதன் பிறகு வந்த நிறைய சுயநலவாதிகளாக இந்த உலகம் மாறி சுயநலத்தின் பேரில் அது மறைக்கப்பட்டு அது மறக்கப்பட்டு அன்னைக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக மாறி நிற்கிறது. நாம் இனிமேலாவது நமக்கு கிடைத்தவற்றை பிறருக்கு பகிர்ந்தளிப்போம், நாம் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக மாறுவோம் அப்படிங்கிறத இந்த மனப்பட காட்சியிலையும் கூடுதலாக வைத்து
நிறைய பழமரக்கன்றுகளை நாம் வந்து நடுவது போலவும் நிறைய குழந்தைகளை நாம் படிக்க வைப்பது போலவும் உங்களுடைய மனப்பட காட்சியில் கொண்டு வந்து சேருங்க. டைகர் குடும்பம் வளர்வதையும் டைகர் குடும்பத்தில் நிறைய மரங்கள் வளர்வதையும் நிறைய குழந்தைகள் படிப்பதையும் உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள். நிச்சயமாக இன்னும் ஏன்னா நாங்கள் ஒரு சிலர் மட்டும் அதை எண்ணுவதை விட நீங்களும் சேர்ந்து இணைந்து எண்ணினால் நாம் எண்ணியதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நான் பகிர்ந்து, ஸோ தொடர்ந்து உங்களுடைய மனப்பட காட்சியில் நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கைகளில் நிறைய பழமரக்கன்றுகளை டைகர் குடும்பம் சார்பாக நடப்படுகிறது. நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அவர்களை முன்னேற்றுகிறோம், அவர்கள் வாழ்வில் அவங்க எட்ட முடியாத உயரத்தை நாம் எட்டிவிட உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கனவுல கொண்டு வாங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்த்து விட்டதாக எண்ணி நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுங்க. ஸோ இது உங்களுடைய அஃபர்மேஷனில் விசுவலைசேஷனில் இன்றிலிருந்து தொடங்கட்டும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, ஸோ தொடர்ந்து நம்ம நன்றி கூறுதல் மற்றும் வாழ்த்து கூறுதல் அப்படிங்கிறத சொல்லுவோம். இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைவூட்டுவோம். இலக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் இலக்குன்னு சொல்லிட்டாலே நம்மளோட இலக்கு என்னன்னு வந்துடும். ஸோ அந்த இலக்கை நம்ம நோக்கித்தான் பயணிக்கிறோம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும் என்று வேண்டி உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், இலக்கை நோக்கி பயணிங்கள், இலக்கை அடைவீர்கள் என்று நானும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நன்றி கூறுதல் மற்றும் வாழ்த்து கூறுதல். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றி கூறுதலும் வாழ்த்து கூறுதலும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற வேண்டும். அவர்கள் எண்ணிய விதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் அவர்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பணியில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும். அவர்கள் அனைவரும் நீடூழி வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். அவர்களுக்கு லாபம் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய வருமானம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் ஆனந்தமாக ஆரோக்கியமாக அற்புதமாக வாழ வேண்டும். அதற்கு எல்லாமல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி அவர்களுக்கு நமது நன்றிகளையும் ஆசிகளையும் வழங்கிக் கொண்டு தொடர்ந்து நம்மளுடைய எட்டு நடையின் முதல் பகுதியை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், இரண்டாவது நாசிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இப்போ சொன்னதை பாருங்கள். இப்போ விரல்களை மடக்கி பாருங்கள், இறுக்கம் தென்படும். விரல்களின் நகங்களின் வண்ணங்களை பாருங்கள், நிச்சயமாக மாறி இருக்கும். சுவாசத்தை சோதித்து பாருங்கள், இரண்டாவது நாசிலும் சன்னமாகவாது சுவாசம் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சிறப்பாக நடந்திருக்கிறோம். நம்மளுடைய மனம் தெளிவாக, நம்மளுடைய உடல் மனம் புத்தி சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வந்து நம்மளுடைய கைகளில் பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து தண்ணீர் பருகி கொள்ளப் போகிறோம். இரண்டு வாயிலிருந்து நான்கு வாய் தண்ணீர் பருகி கொள்ளலாம். நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து தண்ணீர் பருகணும். தண்ணீர் பருகிக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கமெண்ட் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, நம்மளுடைய டைகர் குழுமத்தில் இணைந்த பிறகு உங்களுக்கு கிடைத்த முன்னேற்றம் அப்படிங்கிறதும், இரண்டாவதாக இன்னொரு விஷயம் கேட்டிருந்தேன், அதாவது நீங்கள் எவ்வளோ முன்னேறி இருக்கிறீர்கள், எவ்வளோ மாற்றம் வந்திருக்கும், எவ்வளோ நன்மையை அடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு பதிலாக அழிச்சிருங்க. அடுத்து இன்னொரு பதில் அழிங்க. அது என்ன இன்னொரு பதில் அப்படின்னா, இன்னையிலிருந்து உங்களுடைய விஷுவலைசேஷனில் நீங்கள் பழமரக்கண்டு டைகர் குடும்பம் சார்பாக நிறைய நடப்படுகிறது அப்படிங்கிறதும், நிறைய குழந்தைகளை, ஏழை குழந்தைகளை, ஆதரவற்ற குழந்தைகளை, பெற்றோரற்ற குழந்தைகளை நாம் வந்து படிக்க வைத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை இன்னும் அவர்கள் நினைக்கக்கூடிய எல்லையை தொடும் அளவிற்கு நாம் அவர்களை இலக்கை அடைவதற்கு அவர்களை உயர்த்துவதற்கு நானும் இன்றிலிருந்து விஷுவல் செய்யப் போகிறேன், விஷுவலைசேஷன் செய்யப் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதையும் நான் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளப் போகிறேன். ஸோ தொடர்ந்து இரண்டு கேள்விக்கு பதிலளிக்கிறோம். ஒன்று, நீங்கள் டைகர் குழுமத்தில் இணைந்ததுக்கு பிறகு, அதாவது முன்னே எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரியும், இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நம்ம நிறைய பழமரக்கன்றுகளையும் நிறைய குழந்தைகளையும் படிக்க வைக்கப் போகிறோம், அதை வந்து மனப்பட காட்சியில் இனிமேல் இணைத்து கொள்ளப் போகிறேன், எத்தனை பேர் உறுதி கொடுக்குறீங்கிறத பார்ப்போம்னு சொன்னேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் டைப் படிங்க, பதில் சொல்லிட்டே நீங்கள் அடுத்த பயணத்தை தொடங்கலாம். தயவுசெய்து எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கேட்பது, முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செய்ய பழகுங்கள். கமெண்ட் செய்தால் மட்டுமே உங்களுக்கும் எனக்குமான ஒரு இணக்கம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, வாருங்கள் இப்பொழுது எட்டு நடையின் இரண்டாவது சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம்.
நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து தமிழை பற்றி, தமிழில் உள்ள புலமைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக திருக்குறளும் கதைகளும் அப்படின்னு ஒரு புத்தகம் என் கைக்கு கிடச்சிட்டு அந்த புத்தகத்தை வைத்து நான் உங்களுக்கு ஒரு சில கதைகளும் ஒரு சில திருக்குறளையும் நம்ம வந்து கடந்த வாரங்களில் பார்க்குறோம். இந்த வாரம் நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறள் எண் 585, கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. இந்த திருக்குறளை குறளின் பொருளாக, பிறர் சந்தேகப்படாத வடிவத்தோடு கூடி அஞ்சாமல், பிறர் என்ன செய்தாலும் தன் மனதில் உள்ளவைகளை சொல்லாதவனே ஒற்றனாவான் அப்படிங்கிறதையும், அதற்கு ஒரு கதையையும் குறிப்பிடுகிறார்கள். பிறரிடம் நிகழ்வனவற்றை மறைவாக அறிந்து சொல்லும் ஒற்றரை ஆளுதல் அப்படிங்கிறது, ஒற்றாடல் அப்படிங்கிறதுல தொடங்கி, இளந்தத்தன் என்ற புலவன் உரையுரை காணச் சென்றான். தனது வருகையை விசாரித்தவரிடம், தான் சோழன் நலங்கிள்ளி ஆளும், ஆ ஊரில் இருந்து வருகிறேன் என்றான். இதை கேட்ட விசாரித்தவர்கள், இவன் நலங்கிள்ளியிடம் இருந்து ஒற்று வந்தான் என்று நெடுங்கிள்ளியிடம் விட்டார்கள். நெடுங்கிள்ளியும் அவ்விதமே ஒற்றனாக எண்ணி கொலை செய்ய உத்தரவளித்தான். இதை கேட்ட கோவூர் கிழார் சோழ அரசனிடம் சென்று, அரசே, இவன் ஒற்றன் அல்லன், ஒற்றர் இலக்கணம் பிறர் சந்தேகம் கொள்ளாத வடிவம் பொருந்தி, மற்றவர் தன்னை கோபித்து பார்த்தாலும் அவர் பார்வைக்கு பயப்படாமல் உறுதியாய் நின்று, மற்றவர் எவரிடத்திலும் தன் மனதில் உள்ளவற்றை வெளிப்படுத்தாமல் இருக்கும் தன்மையாகும். இவ்விலக்கணத்தில் ஒன்றும் அறியாத இவனை ஒற்றன் என்று கொள்ளாது, பழியாகும் என்றார். இவர் சொல்லை கேட்டு இளந்தத்தனை என்ன செய்தார் அரசர் அப்படிங்கிறதோட, வள்ளுவரும் இந்த குறளில் இதைத்தான் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளுவர் இந்த குறளில் குறிப்பிடுவது, ஒரு ஒற்றன் எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். யாரும் எழுதில் அந்த ஒற்றனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உருவம் கொண்டவனாக இருப்பான். கூடுதலாக யாராவது சந்தேக கண்களோடு பார்த்தால் கூட அவன் அந்த கண்களுக்கு அஞ்ச மாட்டான். எப்பேற்பட்ட நேரத்திலும் மனதில் உள்ளதை வெளியே சொல்லவே மாட்டான். அந்த அளவுக்கு காக்கும் வலிமை உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த ஒற்றனை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற திரைப்படம் வெளிவந்த புதிதில், நம்ம முதல் பாகம் வெளிவந்த புதிதில் நம்மளுமே குறிப்பிட்டிருந்தோம். இங்கே வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய இந்த ஒற்றரை போல அந்த பொன்னியின் செல்வன்லையும் நம்ம வந்து ஒரு நபரை பார்த்துருப்போம். ஆழ்வார்க்கடியார் நம்பி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரு, நீங்கள் இப்போ கூட நடிகர் ஜெயராம் வந்து அதை ரொம்ப சூப்பராக செஞ்சுருப்பார். ஒரு வயசுனவர் மாதிரி நாமும் போட்டுக்கிட்டு, யாருமே சந்தேகப்பட முடியாத அளவுக்கு கதையிலையும் கல்கியும் எழுதியிருப்பார். ஸோ அந்த கதைக்குள்ளே நம்ம போகலை. நாம் குறிப்பிடுவது ஒரு ஒற்றன் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னோம். இந்த ஒற்றர் படை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அன்றைய ஆட்சியில் அரச படைக்கு தேவை. படையினால நம்ம என்ன நினைப்போம், யானைப்படை, குதிரைப்படை, அப்புறம் தேரில் போகிற தேர்ப்படை, அப்புறம் தரைப்படை, காலாட்படைன்னு சொல்லுவோம்ல, இந்த நான்கு படைகளுக்கும் கூடுதலாக இந்த ஒற்றர் படை அப்படிங்கிறதையும் முக்கியமாக வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு வள்ளுவர் கொடுத்த இந்த குறளை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த குறளில் இளந்தத்தன் அப்படிங்கிற அந்த கதை வருகிறது அல்லவா, இந்த கதையை இன்னும் நான் படித்ததில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக வித்தியாசமாக இருந்தது. இளந்தத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலவன் வந்து ஒரு நிரபராதி புலவன். ஆனால் நெடுங்கிள்ளிக்கிட்ட போய் எப்படி புரிய வைப்பது அப்படிங்கிறத கோவிற் கிழாருடைய ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பாவமும் அறியாத அந்த புலவனை ஒற்றன்னு சொல்லி அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தண்டனை கொடுத்த நெடுங்கிள்ளிட்ட போய்
எப்படி நம்ம மாற்றி சொல்வது அப்படின்னு கோவூர்கிழார் யோசிக்கிறார். ஏன்னா இந்த சந்தேகங்கிறது மாதிரி ஒரு பயங்கர வியாதி, அது வியாதின்னு தான் சொல்லணும். இந்த வியாதி வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் அதுக்கு மருந்தே கிடையாது. அப்போது அந்த நிரபராதியை நம்ம வந்து குற்றவாளி இல்லைங்கிறத எப்படி சொல்கிறது? இந்த சந்தேகம்தான் நிரபராதியை குற்றவாளியாகவும் குற்றவாளியை நிரபராதியாகவும் மாற்றி விடுகிறது. இளந்தத்தன் முதல் நாளில் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா, கரூரில் நலங்கிள்ளி அப்படிங்கிற அந்த மன்னர்கிட்ட போய் பாடி அவருடைய புகழை பாடி அவர் வந்து பரிசு பெற்றிருப்பார். அந்த பரிசை பெற்றுக்கொண்டு அப்படியே உறையூருக்கு வருவார். உறையூருக்கு வந்து நெடுங்கிள்ளியை பற்றி பாடி நம்ம பரிசு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வருவார். ஆனால் இந்த உறையூருக்கும் கரூருக்கும் ஏற்கனவே பிரச்சனை, நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்கிறது இவருக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனைனால கரூர்காரர்கள் வந்து உறையூருக்கு போனால் அங்கே சந்தேகப்படுவதும், உறையூர்காரர்கள் கரூருக்கு வந்தால் இங்கே சந்தேகப்படுவதும் அப்படிங்கிறது அது ஒரு பெரும் பகையாகவே நடந்திருக்கும். ஆனால் ஒரு புலவன், இளந்தத்தன் அப்படிங்கிற அந்த புலவனுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் போனது தவறு தான். ஏன்னா என்னை பொறுத்தவரை ஒரு புலவர் வந்து ஒரு நபரை பற்றி பாடுகிறார் அப்படின்னா அவரை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அவருடைய புகழில் ஆரம்பித்து, அவருடைய வெற்றியில் ஆரம்பித்து, அவருடைய பகையிலிருந்து எல்லாற்றையுமே தெரிந்து வைத்திருக்கணும். ஆனால் இங்கே இளந்தத்தன் அந்தளவுக்கு ஒரு நாடோடி புலவன், அப்படியே வர்றது, அப்படியே பாடுறது, அப்படியே போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புலவன், அந்த மாதிரியான புலவன் வந்து இந்த மாதிரி கரூருக்கும் உறையூருக்கும் இடையில் சிக்கிக்கிட்டு நலங்கிள்ளிகிட்டையும் நெடுங்கிள்ளிக்கிட்டையும் சிக்கிக்கிட்டான். முதல் நாள் வந்து கரூரில் பரிசு வாங்கிட்டு உறையூரை நோக்கி நெடுங்கிள்ளிகிட்ட பரிசு வாங்குறக்காக வர்றான். அப்படி அவன் வந்து உறையூர் கோட்டை வாயிலில் வந்து நிற்கும் பொழுது கோட்டை காவலர்கள் எல்லாரையுமே விசாரிப்பாங்கள்ல, சரி யார், நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு அவனை இன்னார் என்று கூறுமாறு விசாரிக்கிறார்கள். அதுக்கு நான் நலங்கிளியிடம் பரிசல் பெற்று கரூரிலிருந்து வருகிறேன் அப்படின்னு அவன் உண்மையை சொல்லிட்டான். அந்த புலவன் வந்து, ஏன்னா அந்த புலவனுக்கு வேறு எதுவும் தெரியாது, உண்மை நாடோடி புலவன். ஸோ எங்கேருந்து வரேன்னு கேட்டால், நான் இங்கேருந்து நலங்கிளிகிட்ட பரிசு வாங்கிட்டு கரூரிலிருந்து வர்றேன். ஸோ இப்போ எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் நெடுங்கிள்ளியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஸோ ஏன்னா ஒரு மன்னர்கிட்ட இருந்து நான் வர்றேன் அப்படின்னா அந்த காவலாளிகள் வந்து பெருமையாக எண்ணிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக அவன் நலங்கிள்ளிகிட்டேருந்து வர்றேன் அப்படிங்கிறத சொல்லி நெடுங்கிள்ளியை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாயில் காவலர்கள் வந்து சிரித்து கொள்கிறார்கள். சிரித்துக்கிட்டு மன்னரை பார்த்தானுமா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் உள்ளே போகிறார். ஒரு காவலாளி உள்ளே போயிட்டு சிறிது நேரத்தில் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு மன்னரை பார்க்க உன்னை அழைத்து வர சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இளந்தத்தன் வந்து ஒரு காவலாளி பின்னாடி போகிறார். காவலாளி மன்னரிடம் அழைத்து செல்லாமல் வேறு இடத்துக்கு அழைத்து செல்கிறான். அழைத்து சென்று ஒரு அறையில் அடைத்து பூட்டி விடுகிறான். அப்போ பூட்டிய பிறகுதான் தெரிகிறது அது சிறைச்சாலை. இளந்தத்தன் பதறி விடுகிறார். என்ன ஆச்சு, நான் மன்னரை பார்க்கணும் தானே சொன்னேன், மன்னரை பாடி நான் வந்து பரிசல் பெறுவதற்காகனே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்து நலங்கிள்ளியிடமிருந்து வந்திருக்க, உன்னை வந்து சிறையில் அடைக்கணும், நீ நலங்கிள்ளியோட ஒற்றன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அடைச்சிட்றான். இளந்தத்தனும், என்னடா அது பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதையாக, நாம் கரூரில் நலங்கிள்ளியை பார்த்துட்டு வந்துருன்னு சொன்னது இவ்வளோ பெரிய குற்றமாக, அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படிங்கிற அளவுக்கு அவர் யோசிச்சுக்கிட்டே, உறையூருடைய பெருமை, வந்தாரை வரவேற்று விருந்தோம்பும் சோழர் குடி பெருமை, எல்லா பெருமையும் நம்ம வந்து எப்படி எப்படிலாம் பாடணும்னு நினச்சோம், ஆனால் நம்மளை வந்து இப்படி சிறைப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறார். அவர் கரூர்லேருந்தே புறப்பட்டு வரும்பொழுதே ஒரு புலவர் அவரை யதார்த்தமாக பின்தொடர்கிறார். அவர் தான் கோவூர்கிழார். இந்த கோவூர்கிழார் வந்து இவன் இங்கே உறையூர் வந்துட்டான், உறையூர் அரண்மனையில் நுழையிறது வரைய பார்க்குறாரு. ஸோ அதுக்கடுத்து அவருடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு காவலாளிகள்கிட்ட வந்து நிற்கிறாரு, வாயில் காவலர்கள்ட்ட. அந்த வாயில் காவலர்கள்ட்ட கேட்குறாரு, இப்படி ஒரு பாவலன் வந்து வந்தார் இந்த கோட்டைக்குள்ளே, இப்போ எங்கே அவர் அப்படின்னு கேட்கும்போது, கோவூர்கிழார் வந்து ஏற்கனவே இந்த அரண்மனையில் நிறைய
புலமை வாய்ந்த ஒரு புலவராக இருப்பதனால காவலாளிகளுக்கெல்லாம் அவரை வந்து நன்கு தெரியும். தெரிந்ததுனால அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் சொன்ன அடங்கு அடையாளங்களோடு ஒரு நபர் வந்தார், நாங்கள் மன்னர்கிட்ட போய் கேட்டோம், அவர் வந்து கரூர்லேருந்து நலங்கிள்ளியிடமிருந்து வந்திருந்ததுனால அவரை உடனே சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஒற்றனாக இருந்தாலும் இருப்பான் அப்படிங்கிறதுனால அரசர் உத்தரவிட்டார், உத்தரவுப்படியே நாங்கள் சிறையில் அவரை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கோவூர் கிழாருக்கு வந்து புரிகிறது, ஆஹா, இது நடந்து போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாவம் ஒரு புலவன், அந்த புலவனுக்கு வந்து இப்படி ஒரு நிலையா அப்படின்ட்டு நெடுங்கிள்ளிட்டு போய் ஒரு பாடல் பாடுறார். அந்த பாடல் வந்து, வள்ளியோர் படர்ந்து புள்ளீர் போகி நெடிய எண்ணாது சுரம்பல கடந்து வடிய நாவின் வல்லாங்கு பாடி பெற்றது மகிழ்ந்து சுற்ற மறுத்தி ஒம்பாதுண்டு கூம்பாது விசி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பிறர்க்கு தீதிர்தன்றோ வென்றே திறப்பட நன்னார் நான அண்ணாந்தேகி ஆங்கின தொழுகின் அல்லது ஓங்கு புகழ் மன்னால் செல்வம் எய்திய நூ மோரண செம்மலும் உடைத்தே. இது புறநானூற்று பாடல் 47வது பாடலாக வர்றது. இந்த பாடலோடைய பொருள் என்ன அப்படின்னா, அரசே, பிறருக்கு பொருளை வழங்கும் தன்மை உடையோரை நினைத்து பழுத்த மரங்களை தேடிப்போகும் பறவையைப் போல நெடுந்தொலைவு என்று கருதாமல் அரிய வழி பலவற்றையும் கடந்து பரிசிலர் செல்வர் சென்று பிழைப்படாத தம் நாவால் தாம் பிறரை அறிந்த வண்ணம் பாடி பரிசில் பெறுவர். அவ்வாறு பெற்ற பரிசிலை கொண்டு சுற்றத்தாரை உண்ணச் செய்வர். அப்பொருளை பாதுகாத்து வைத்து கொள்ளாமல் உள்ளம் வருந்தாது பிறருக்கு அளிப்பர். தமக்கு பரிசில் தருவோர் தம் சிறப்பறிந்து தர வேண்டும் என கவலைப்படுவர். இத்தகைய பரிசில் வாழ்க்கை பிறருக்கு கொடுமை செய்ய அறியாதது. பாகுபடுத்தி உணருமாறு கல்வியால் தம்மோடு மாறுபட்டாரை அவர் நாணும்படியாக தம் கல்வியால் வெல்வர். அவ்வெற்றியால் தலை நிமிர்ந்து நடப்பர். இவ்வாறு இனிதே ஒழுகும் பரிசலர் வாழ்க்கை நாட்டை யாளும் செல்வம் பொருந்திய உம்மை போன்ற தலைமை தன்மையும் கொண்டது என்பது இந்த பாட்டோடைய பொருளாக வருகிறது. ஸோ பாடல் அப்படிங்கிறதும் தமிழில் தான் இருந்தது, அதனுடைய பொருள் அப்படிங்கிறதும் தமிழில் தான் இருந்தது. இருப்பினும் இன்றைக்கி உள்ள பேச்சு வழக்கில் நமக்கு அது இன்னும் கொஞ்சம் புரிபடாமல் இருக்கும். ஸோ இன்னும் நான் அதை விளக்கணும் அப்படின்னா, பிறருக்கு பொருளை வழங்கும் தன்மை உடையோரை நினைத்து பழுத்த மரங்களை தேடிப்போகும் பறவையைப் போல நெடுந்தொலைவு என்று கருதாமல் அரிய வழி பலவற்றையும் கடந்து பரிசிலர் செல்வர். அதாவது, பிறருக்கு பொருளை வழங்கணும் அப்படிங்கிற தன்மை உடையவரை நினைத்து, அதாவது மன்னர்களை நினைத்து, பழுத்த மரங்களை தேடி போகும் பறவை போல, அந்த பழ மரங்களை தேடி பறவைகள் எல்லாம் போகும் போல, அதுபோல் இந்த மன்னர்களை நோக்கி இந்த மாதிரி பாடி பரிசு பெறக்கூடிய நபர்கள் வந்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நெடுந்தொலைவாக இருந்தாலும் அவங்க வந்து தேடி வருவாங்க. ஸோ அப்படி வந்துட்டான், ஏன்னா உன்னை பற்றி தெரியல, அந்த மன்னனை பற்றி தெரியல, அந்த மாதிரி நெடுந்தொலைவு வந்துட்டான். தன் நாவால் சென்று பிழைப்படாத தம் நாவால் தாம் பிறரை அறிந்த வண்ணம் பாடி பரிசல் பெறுவர். தன்னுடைய நாக்கில் பிழை அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு அவங்கள பற்றி தெரிந்தவரை அதை வைத்து அவர்களை பாடல் பாடுவது அப்படிங்கிறது இந்த புலவர்களுக்கே உரிய தன்மை. அதை பாடி அவங்க வந்து பரிசல் பெறுவர். அந்த பரிசையுமே அவ்வாறு பெற்ற பரிசலை கொண்டு சுற்றத்தாரை உண்ணச் செய்வர். அவங்க மட்டும் இல்லை, தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் அவர் கொடுப்பார். அப்பொருளை பாதுகாத்து வைத்து கொள்ளாமல் உள்ளம் வருந்தாது பிறருக்கு அளிப்பர். சரி, இப்படி நம்ம வந்து நெடுந்தொலைவு போய் சம்பாரிச்சுட்டு வந்தோமே அப்படின்லாம் எந்த புலவனும் பணத்தை வந்து சேமித்து வைப்பதில்லை. அந்த பணத்தை அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். உள்ளம் வருந்தாது பிறருக்கு அளிப்பர், அதாவது மனம் வந்து கவலையே படாத அளவுக்கு பிறருக்கு கொடுப்பாங்க. தமக்கு பரிசல் தருவோர் தம் சிறப்பறிந்து தர வேண்டும் என கவலைப்படுபவர். தனக்கு பரிசு கொடுக்குறவங்க தன்னுடைய பாட்டையும் தன்னுடைய புகழையும் தன்னுடைய சிறப்பையும் அறிந்து கொடுக்கணும், சும்மாலாம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. இத்தகைய பரிசில் வாழ்க்கை பிறருக்கு கொடுமை செய்ய அறியாதது. இந்த மாதிரியான புலவர்கள் நிச்சயமாக பிறருக்கு கொடுமை செய்ய எண்ணவே மாட்டாங்க. பாகுபடுத்தி உணருமாறு கல்வியால் தம்மோடு மாறுபட்டாரை அவர் நாணும்படியாக தம் கல்வியால் வெல்வர்.
பிறர் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வந்து கல்வியாலேயே அவங்க வந்து வெல்வாங்க, அவ்வெற்றியால் தலை நிமிர்ந்து நடப்பார். ஸோ அந்த வெற்றினால் அவங்க தலை நிமிர்ந்து நடப்பாங்க. இவ்வாறு இனிதே ஒழுகும் பரிசிலர் வாழ்க்கை நாட்டை ஆளும் செல்வம் பொருந்திய உண்மை போன்ற தலைமைத்தன்மையை கொண்டது. ஸோ இந்த மாதிரியான புலவர்களுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட உங்களை போன்ற மன்னர்களை போன்ற அரசர்களை போன்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த இடத்துல கோவூர்கிழார் பாடலாக சொல்லுவார். அரசே, தீமை இல்லாமல் பழுமரம் நாடி செல்லும் பறவையை போன்ற ஒரு அப்பாவி பாவலனை சந்தேகம் முற்று சிறையில் வைக்கலாமா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்பார். இதற்கு மன்னர் வந்து, எந்த பாவலனை அப்படி செய்திருக்கிறேன் நான் அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருங்க அப்படி அடைச்சேன், என்னங்க புது கேள்வியாக இருக்குது அப்படின்னு அவர் திரும்ப கேட்குறாரு. நேற்று கருவூரிலிருந்து வந்த இளந்தத்தன்னும் புலவன் அப்படின்னு இவர் எடுத்து சொல்கிறார். ஓ, இளந்தத்தன், மன்னியுங்கள், ஒற்றன் என்று தவறாக கருதி சிறையில் அடைத்து விட்டேன், இதோ இப்போதே விடுதலை செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நேற்று கருவூர்லேருந்து வந்தாரல்லவா, அந்த இளந்தத்தன் என்னும் புலவன் தான் அப்படின்னு கோவூர்கிழார் சொல்ல, அப்படியா, நான் அவரை ஒற்றன்னு சொன்னானுங்க இவனுங்க பா அப்படிங்கிற மாதிரி இப்போதே விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லணும். நல்லது, பாவலன் ஒரு சுதந்திரமான பறவை, அவனை சிறை செய்வது போன்ற கொடுமை வேறில்லை அப்படின்னு கோவூர்கிழார் சொல்வார். புலவரே, நிச்சயமாக ஒற்றன் என்று அவர்கள் கூறியதால் மட்டுமே நான் அவ்வாறாக சொன்னேன். ஸோ நிச்சயமாக இப்பொழுதே அவனை விடுதலை செய்து விடுகிறோம் என்று அந்த கதை போய் முடியும். இது புறநானூரில் 47-50 பாடல்களாக வரும். ஸோ நம்ம 47 பாடலை மட்டும்தான் இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி புலவர்கள் அப்படிங்கிறவங்க நாடு நாடாக ஊர் ஊராக போகுது. அதே போல் அந்த ஒற்றர்கள் அப்படிங்கிறதும் ஊர் ஊராக செல்பவர்கள். ஸோ இந்த ஒற்றர்களை தான் இங்கே வந்து நம்மளுக்கு உவமையாக ஒற்றன் என்று கருதியதனால் அவங்கள வந்து சிறை செய்தாங்க அப்படின்னு. ஸோ ஒற்றன் என்றால் அவனை யாரும் எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உருவம் கொண்டவனாகவும், அப்படியே சந்தேகித்தாலும் சந்தேகிக்கும் கண்களை கண்டு அஞ்சாதவனாகவும், எப்பேற்பட்ட நேரத்திலும் மனதில் உள்ளவற்றை வெளியே சொல்லாமல் காக்கும் வலிமை உடையவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னதாக பார்த்தோம். கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று அப்படிங்கிற அந்த திருக்குறள். ஸோ இந்த திருக்குறளின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது, ஒற்றன் அப்படிங்கிறது அது ஒரு படையை சேர்ந்தது தான், அது ஏதோ தவறாக சித்தரிக்கப்படுவது போல் இல்லை, அது குற்ற செயலாக எப்பொழுது பார்க்கப்படுகிறது அப்படின்னா உளவாளி அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அல்லவா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் போய் அதை உளவு பார்த்து வருதல் அப்படின்னு. அது நம் நாட்டுக்கு நல்ல விஷயமாக இருந்தாலும் எதிர் நாட்டுக்கு அவர் எதிரி தான். ஸோ எதிரிக்கு தண்டனை உண்டு தான் அப்படிங்கிறத நம்ம புறநானூற்றில் நம்ம நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி இளந்தத்தன் கோவூர்கிழார் அவங்களுடைய கதையிலிருந்து பார்த்தோம். ஸோ ஒற்றர் அப்படிங்கிறவங்க பிறர் நாட்டை போய் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் அவர்கள் ஒரு தூதுவர்களாக, நல்லெண்ண தூதுவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நம் நாட்டுக்குள்ளாகவே உளவாளிகளாக அல்லது இன்ஃபார்மர்களாக இன்னும் நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய ஒரு நுண்ணிய அறிவு படைத்த எந்த விஷயத்தையும் கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கக்கூடிய அந்த தன்மையுடையவர்களை நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை, அது நாட்டுக்கு இன்னும் நல்லது தான் செய்யும். பிற நாட்டுக்குள்ளே நுழையும் போது தான் அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக மாறும் அப்படிங்கிறதும். ஒற்றர்கள் தான் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ மழை பொழிகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து அரசர்கள்ட்ட சேர்ப்பாங்கிறதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் சொல்லியிருந்தோம். ஸோ இருந்தாலும் இந்த திருக்குறளும் இந்த கதையும் இன்றைக்கி நமக்கு ஏதுவாக இருந்திருக்கும், புரிதலாக இருந்திருக்கும். இருப்பினும் 8 இரண்டாம் பகுதி நிறைவு பெறுவதனால் இதனை பற்றி இன்னும் ஒரு நாள் தொடரலாம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள். நம்ம அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறியிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேலையை நாம் கேட்பதை எல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான செயல்களை, செயல்களை, செய்யுள்களை, செய்திகளை நம்ம வந்து பிறகு பார்க்கலாம்ங்கிறோம். நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு புதிது புதிதாக கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஏற்கனவே தொட்டவையை இன்னும் மீண்டும் வேறு விதத்தில் நாம் வேறு கோணத்தில் பார்க்கத்தான் போகிறோம். ஆகையால் எதையும் விட்டுவிட்டு போவதில்லை, நாம் தொடர்ந்து பயணிக்கப் போகிறோம். அனைவரும் 130 வரை வாழப்போகிறோம். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறோம், நிறைய தெரிந்து கொள்ளப் போகிறோம், அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு தொடர்ந்து இன்றைக்கி நீங்கள் அஃபர்மேஷனுக்கு அப்புறம் விஷுவலைசேஷனில் நீங்கள் எனக்கு உறுதி கொடுத்தது போல பழமர் கண்டு நடுவது போலவும், நம்ம நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது போலவும், அவர்களை முன்னேற்று
சொல்வது போலவும் நீங்கள் இன்றிலிருந்து உங்களுடைய காட்சியில் மனப்பட காட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.